மன்னிப்போம் மறப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். லூக்கா 6:37. மன்னிப்பை போதனையின் சிகரமாகவும் வாழ்வின் சாதனையாகவும் வழங்கியவர் இயேசு ஆண்டவர். மன்னிப்பு மகிழ்வளிக்கும், பகைவரை நண்பராக்கும், மனிதரை இறைப்பண்புள்ளவராக்கும். இயேசுவின் பார்வையில் மன்னிப்பின்றி இறை வழிபாடோ திருப்பலியோ மற்றும் சடங்குகளோ அர்த்தமற்றவை. மேலாக மன்னிப்பின்றி உறவு இல்லை. எனவே மன்னிக்க மறந்தவன் தனிமைப்படுத்தப்படுவான். மன்னிப்பு என்பது ஒரு எளிதான காரியமல்ல, அது கடினமானது. அதனால்தான் இயேசு இறை வேண்டல் செய்யும் வண்ணம் எங்களை பணிக்கிறார். எங்களை வெறுப்போருக்கும் பகைப்போருக்கும் சபிப்போருக்கும் பழிப்போருக்கும் தகுந்த மருந்து செபமே. அவர்களை அன்பு செய்து மன்னித்து அவர்களின் தீமைகளை மறந்து ஆசி கூறி நன்மை செய்யும்படி அழைக்கும் இயேசுவின் செயல் மன்னிப்பின் பிரணாமத்தின் உச்சியை காட்டுகிறது. இயேசு தனது வாழ்வின் மூலமாக எமக்கு மாதிரிகை தந்துள்ளார். உமோடு மடிவேன் என்ற நண்பன் மறுதளித்த போதும் முகம் கோணாமல் மன்னித்தார். பாடுகளின் போது தன்னை நிர்வாணப்படுத்தியவர்களையும் சாட்டையால் அடித்தவர்களையும் சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தார். இயேசுவின் மாதிரிகையை எம்பாழ்வில் முன்னெடுத்தால் நாமும் மன்னிப்பின் சிகரத்தை எட்ட முடியும். அன்பானவர்களே, நாம் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் பலவிதமாக எங்களில் வினா எழுவது உண்மை. உளவியலாளர்களின் கருத்துப்படி மன்னிக்க மறுப்பதால் மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றன. இதனால் வாழ்வில் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி என்பன இல்லாமற் போக வாய்ப்புகள் அதிகமாகின்றன. இதன் விளைவாகத்தான் நாம் பல நோய்களுக்கு ஆளாகிறோம். எனவே மனிதமும் மனிதர்களும் வளர வேண்டுமெனில், அமைதி, அன்பு, மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டுமெனில், மன்னிப்பு எனும் உயரிய பண்பை மனிதர்கள் கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடன் ஒன்றிக்கவும், மனிதருடன் உறவு கொள்ளவும் மன்னிப்பு அவசியமாகிறது. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நிறங்களுடைய வாழ்க்கையில செய்து வருகிற நன்மை தனங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அமைதியாய் உன்னன்பில் அனுதினமும் வாழ வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உம் துணியை தேட வேண்டும். ஆண்டவரே, பேசுகின்ற பேச்சுக்களில் உம் குரலை கேட்க வேண்டும். செய்கின்ற செயல்களில் உம் ஞானம் விளங்க வேண்டும். ஆண்டவரே, தவக்காலத்திலே பயணம் செய்கின்றோம். உம்முடைய சிலுவையினால் எங்களை மீட்டு எங்களுக்கு வாழ்வு தந்தீரே. அந்த புதிய வாழ்வை நாம் நிறைவாக வாழ எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தரும். ஆண்டவரே, நாம் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து போகாமல் உம் சிலுவை வழி உம்மை பின்பற்றி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே, அமேன், அமேன். அனைத்து காக்கும் தா